இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் வனஜா? சூப்பர். கெட்டி மேடம், கெட்டி மேடம். மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன கேதுனா கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் தீர்காயுஷ ஹஸ்தோ தீர்க்ஷ மங்கலிய வாப்த சித்திரஸ்தோ சதமானம் பவதி சதா ஆயுஷ் பூஷக் சதேந்திரிய ஆயுஷீவேந்திரியே சதமிஷ்டதி ரோஜனோ ரோஜமான சுமனோ சுபமான பெருசா பேசுற ஏண்டி, அக்கா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுனா நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைப்பியா? நீ என்ன எங்க ஆதி கடவுள் பரம்பர கௌரவத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கியா? சொல்லு, வாயை திறந்து. ஆதி கடவுள் பரம்பரை மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த அயலாண்டீஸ்வரி அம்மாவோட கௌரவத்தையும் பெருமையும் காப்பாத்தியிருக்கு பார்வதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பொண்ணோட அப்பா கொடுக்க வேண்டிய 10 பவுன் நகைய நான் உங்களுக்கு கொடுக்கறேன். மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா இங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதத்தான் ஒரு பொண்ணா இருந்து இந்த பார்வதி அம்மா செஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. பார்வதியால அம்மாவோட மரியாதை கூடியிருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லல உனக்குள்ள ஒரு அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க. சும்மா இருங்க மாமா, நானே அம்மா என்ன நினைக்க போறாங்கன்னு பயத்துல இருக்கேன். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. இந்த இடம்தான் கரெக்ட்.
எப்படி மெதுமெதுவா வீட்டுக்குள்ள இந்த புகைப்படம் இன்றோடு கடைசி. மேடம், என்ன மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆதி பார்வதி போட்டோ மாட்டிருக்கே, பாத்தியா? நல்லா இருக்கு மேடம். ஆமா, நல்லதானே இருக்கு. ஆனா இந்த நல்லா இருக்கிற போட்டோவை அக்கில வந்து பார்த்தா சும்மா அமர்க்களமா இருக்கும். இந்த வீட்ல ஒரு பெரிய பிரளயமே வந்து வீடே ரெண்டு ஆகும். என்ன மேடம் சொல்றீங்க? இந்த போட்டோவால வீடு ரெண்டு ஆகுமா? எப்படி? ஏண்டி, ஒரு பழத்தால பரமசிவன் குடும்பமே ரெண்டு ஆகலையா? அப்படிதான். ஏற்கனவே இந்த போட்டோவாலதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆதி இந்த வீட்டை விட்டு வெளியில போனான். இப்ப நான் இந்த போட்டோவை மாட்டிருக்கிறது அவன் தம்பி அந்த வானரர் இருக்கானே அந்த அருண் அவனுக்காக தான். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாரு. ஆமா, அப்போ இந்த போட்டோவை நீங்க தான் மாட்டினீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காதே. ஏண்டி, நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? அதெல்லாம் பலமா யோசிச்சிருக்கோம்ல. கையில எதுக்கு க்ளவுஸ் போட்டிருக்கீங்க? கொரோனா பயம் வந்துருச்சா? பொடி 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 பொடி, புத்தி போது பாரு. கொரோனா பயமா? என்ன மேடம் சொல்றீங்க? அந்த போட்டோவை நான் தான் மாட்டி இருக்கேன்னு என் கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த செட்டப். அதே சமயத்துல அருண் தான் இந்த போட்டோவை மாட்டி இருக்கான்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? செல்லம், ஆதி பார்வதியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு துடியா துடிக்கிறல்ல, இதுக்கப்புறம் அவங்க உள்ள வரதில்ல, நீயும் சேர்ந்து வெளியே போறப்பார். மாஸ்டர் பிரைன் மேடம், உங்களுக்கு மாஸ்டர் பிளான் இல்லடி, மாஸ்டர் ஆஃப் தி பிளான். எங்கயோ போயிட்டீங்க மேடம். போதுண்டி போது, நாங்களா உங்களுக்கு மேல, சரியா? வேடிக்கை பாரு, பாராட்ட வந்துட்ட. எப்ப பாரு வாட்ஸ்அப் குரூப்ல மொக்க போட்டுட்டே இருக்கீங்க, ஒரு நாள் அம்மா கிட்ட மாட்டி ஒரு இருங்க. மாட்டுவீங்க மாட்டுவீங்க. Thank you.
போட்டிருக்க ஸ்கெட்ச் தான் பாரு. பார்த்தல போட்டோவை பார்த்து எப்படி ஷாக் ஆனா பாரு. கவுண்டன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா இங்க வாங்கப்பா. என்ன ரோ இங்க வாங்க. என்ன அங்க பாருங்க. என்னது இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? எனக்கு இன்னமும் இந்த சித்தியோட வேலையத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைச்சேன் விசப்புச்சி. இது உன்னோட வேலை தானா? அப்பா டக்குன்னு திரும்பிடாதீங்க. விசப்புச்சி நம்மளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோமா? பாத்தியா பாத்துக்கிட்டே இரு எப்படி கிரட்டா நடக்க போதுன்னு. இந்த போட்டோவை இந்த ஹால்ல வெச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹாலுக்கே ஒரு அழகு. மேடம் அவங்களுக்குள்ள கண்ணு அடிச்சுட்டு சும்மா நடிக்கிறாங்க. கண்ணு அடிக்கல காதும் அடிக்கல பேசாம நில்லு. இல்லப்பா இந்த போட்டோவை இங்க மறுபடியும் மாட்டது யாரு? இந்த போட்டோ இங்க இருக்கிறது அகிலாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்பா அங்க பாருங்கப்பா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கப்பா. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கே. இது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்பா அம்மா தான் இப்ப ப்ரோ கிட்டயும் அன்னிக்கிட்டயும் பேசிட்டாங்கல்ல. அப்புறம் இந்த போட்டோ இங்க இருக்கிறதுல என்ன தப்பு? அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப உன் வேலை தானே இது? நீங்களே அங்க பாருங்க மேடம் மறுபடியும் கண்ணடிச்சுக்கறாங்க மேடம். இப்ப எதுவும் பேச வேண்டாம் சைலண்டா இருக்கலாம். உங்க அம்மா பாத்துட்டு என்ன சொல்றான்னு பாக்கலாம். சரிப்பா. வந்துட்டா. இனி பூகம்பம் ஆரம்பமாக போகுது. சரியான இடத்துலதான் உட்கார்ந்துருக்கா. நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சிரிக்கிட்டு போய் பாப்போம். கொஞ்சம் சட்டு முட்டுனது போட்டோவை பாக்கலாம்ல. அப்பதானே நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். எங்கேயாவது பிரச்சனை ஆரம்பிக்கும்னு பார்த்தா ஆளாளுக்கு வர்றதுதான் முக்கியமா. இப்போ இவரா? ஐயோ இது வேறையா? இப்ப யார் இருந்தாலும் கூப்பிட்டது. எப்ப பாரு வந்து பார்வதி புராணம் பாட வேண்டியது. வாங்க குருஜி. இதெல்லாம் மட்டும் கரெக்டா பாரு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க குருஜி. வணக்கம் குருஜி. உங்களுக்கும் உங்க பரம்பரைக்கும் ஏற்பட இருந்த பெரிய களங்கத்துல இருந்து நல்லபடியா வெளியில வந்துட்டீங்க. ஆமா குருஜி. என் மக ஆதியும் பார்வதியும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன அந்த சிக்கல்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இறைவனோட சித்தாந்தம் அதுவா இருந்திருக்கு. கடவுள் மனுஷங்களுக்கு
இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்கிறது பக்குவத்தையும் பாடத்தையும் கத்துக்கணும்ன்றதுக்காகத்தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க குருஜி. கோச்சாரப்படி உங்களோட கிரக நிலைகள் அவ்வளவு சிறப்பா இல்ல. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இந்த ஆளு பரிகாரம் பண்ணணும், அதையும் மூத்த மருமகதான் பண்ணணும்னு எப்படியாவது அவளை கொண்டு வந்து ஒட்ட வைக்க பாப்பாரு. முதல்ல மூமெண்டே புழக்கிறேரு. ஒன்னும் பயப்பட வேண்டாம், குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும். கடைசியா குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போனீங்க? 3 வருஷம் இருக்கும் குருஜி. தப்பு பண்ணிட்டீங்களேம்மா. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு வழிபடணும், அப்பதான் முன்னோர்கள் ஆசி முழுமையா கிடைக்கும். ஒன்னு பண்ணுங்க, இந்த பொங்கலுக்கு உங்க கிராமத்துக்கு போய் பஞ்ச பூதங்களுக்கு பூஜை போட்டு குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு கும்பிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். மணி அடிக்குது, நல்ல சகுனம். யோ, அந்த போன் 24 மணி நேரம் அடிச்சிட்டு தான் இருக்கும். சகுனம் ஹலோ, யாரு போன்ல இவ்ளோ மரியாதை குடுக்கறா? நான் வள்ளி, சுந்தரவள்ளி பேசுறேன். சொல்லுங்க அத்த. ஐயோ, யாருனே தெரியலையே. ஆதி கடவுர் குடும்பத்து பெருசா, அதான் இவ்ளோ மரியாதை குடுக்கறா. நல்லா இருக்கியா? உன் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்த. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். 3 வருஷமா பிள்ளைங்களை கூட்டிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு நீ வரவே இல்ல. இந்த பொங்கலுக்காவது பிள்ளைங்களை கூட்டிட்டு நீ ஊருக்கு வா. கண்டிப்பா வரேன் அத்தை. சரிங்க அத்தை, சரி. ரொம்ப சந்தோஷம், நான் போனை வச்சிருக்கேன்.